ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ். இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிற ஒரு சூப்பரான, அழகான, பியூட்டிஃபுல் 3BHK கிழக்கு பார்த்த வீடு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஸ்பெஷாலிட்டியே இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் தான். ஏன்னா ஒரு நேஷ்னல் ஹைவேஸ்லேருந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்க அப்படின்னாலே நம்ம வீடு தான். அது மட்டும் இல்லை, கரெக்டாக இந்த வீடு ஒரு மெயினான இடத்துல, நீங்கள் எல்லோரும் கேட்ட ஒரு மெயினான ஏரியாவில், ஊரோட சென்டர் பாயிண்ட்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது. அதுவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கிழக்கு வாசல் வச்சு. இதில் இருக்கிற ரெண்டு வீடும் பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்டில் தான் கட்டியிருக்காங்க. அதில் ஒரு வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு கார்னர் சைட்லேயே வந்து வந்துடும். நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம வீடை சுற்றி நிறைய வீடுங்க இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால தான் இந்த வீட்டோட லொக்கேஷனை வந்து நான் ஃபஸ்ட்டு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொன்னேன். இதில் இருக்கிற ரெண்டு வீடுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கான்செப்டில் ஒரே மாடலில் தான் கட்டியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற வீடு பார்த்தீங்க அப்படின்னா 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாலையும், ரைட் சைடில் இருக்கிற வீடு பார்த்தீங்க அப்படின்னா 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாலும் வந்து கட்டியிருக்காங்க. ஆனால் பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். வீட்டுக்கு முன்னாடி 30 அடியில் ரோடு இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடு வந்துட்டு ஒரு மெயினான ஏரியாவில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், ஒரு மெயின் பஜார், பஸ் ஸ்டாப், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்பவே பக்கமாகவே இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த வீடு தான் வந்துட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 2.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1550 ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு பார்த்த இடத்துல கிழக்கு வாசலில் வச்சு கட்டப்பட்ட ஒரு அழகான பியூட்டிஃபுல் 3BHK டியூப்ளெக்ஸ் டைப் வீடு இது. வீட்டோட மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் ஏற்றுறதுக்காக பெரிய டேப் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் வீட்டுக்கான மெயின் கேட் ஸ்ட்ராங் மெட்டலில் செஞ்ச ஐரான் கேட், கிளாசிக் டைப்பில் 2D டைப்பில் போட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு நிறைய எலிவேஷன் டிசைன் ஒர்க் பண்ணி, இன்பிட்வீனில் நமக்கு டைல்ஸ்லையும் வந்து டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக மல்டி கலர் காம்பினேஷனில் நல்லா கிராண்டாக ராயலாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டுக்கான ஒரு பெரிய கார் பார்க்கிங். வீட்டோட ஃப்ரண்ட் எட்ஜோட ரைட் சைடில் கார்டன் ஏரியா செட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இந்த பார்க்கிங்கோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16x13 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்லேயே நமக்கு வீட்டுக்கான போர் வெல்லும், 8500 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் சம்பவம் வச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மைல்டு கலர் காம்பினேஷனில் நல்லா ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நமக்கு ஸ்பேஸ் விட்டு செட் பேக்கரை விட்டு தான் கட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங் டைல்ஸ்க்கு மேட்ச் ஆகிற அதே கலர் காம்பினேஷனில் போர்ட்டிக்கோட வால் ஃபுல்லாமே நமக்கு செராமிக் வால் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் ஒரிஜினல் டீ கோட்டில் அழகாக கார்விங் பண்ணி அதை கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படிக்கட்டுக்கு 2 லாங் ஸ்டெப்ஸ் வச்சு பாலிஷ் கிரானைட்ல ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டுக்கான ஹால். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16x16 அப்படிங்கிற சைஸில் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2x4 சைஸில் கிளாஸ் ஃபினிஷ் வெட்டு வெட்டைஸில் லே பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே சீலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பாட்லைட்டுக்கான ப்ரொமோஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஹாலோட ஒன் சைட் வால் ஃபுல்லாமே நமக்கு எல்லோ கலரில் பெயிண்டிங் பண்ணி அதோட இன் பிட்வீனில் ஒரு ஓப்பன் ஷோகேஜ்க்கான ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஹாலோட வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டில் உள்ள எல்லா விண்டோஸுமே வந்துட்டு UPVC தான் போட்டிருக்காங்க. வீட்டுக்கான பூஜை ரூம் இந்த ஹாலே நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பூஜை ரூமுக்கான டோர் பார்த்திங்கன்னா நமக்கு வுட்டில் செஞ்ச 2D டைப் டோர் போட்டிருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா 2 லேயரில் செல்ஃப் வச்சு கொடுத்துருக்காங்க. ஹாலோட நார்த் ஃபேசிங் வால் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கான கிச்சன் அண்ட் டைனிங் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டோட இன்னர் ஸ்டேக்கேஸை ஒட்டியே வந்து கொடுத்துருக்காங்க. 10x16 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான கிச்சன் கம் டைனிங் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வால் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வால்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க. எல் ஷேப்பில் இந்த கிச்சனுக்கான கவுண்டர் டேபிள் டாப் கொடுத்து அதோட பேக் சைடில் கிச்சனோட ஸ்டோரேஜுக்காக 3 லேயரில் ஒரு பெரிய வால் செல்ஃப் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலேயும் நமக்கு காங்கிரீட் போட ஸ்லாப் வச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காக. இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃபுல்லாக அமைஞ்சிருக்கிற பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x11 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸும் ஸ்டோரேஜுக்காக 2 லேயரில் ஒரு வால் செல்ஃபும் காங்கிரீட் போட ஸ்லாப்பாக வச்சு கொடுத்துருக்காங்க. 8x5 அப்படிங்கிற சைஸில் இந்த பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே அழகான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பாத்ரூமுக்கான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், பைப் கனெக்ஷன் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த இன்னர் ஸ்டேர்கேஸோட படிக்கட்டு ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாலிஸ்டர் கிரானைட்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹேண்டிலுக்கு நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக வச்சு கொடுத்துருக்காங்க. மேலே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹால், அதோட சேர்த்து நமக்கு 2 மாஸ்டர் பெட்ரூம், அதுக்கப்புறமா ஓப்பன் பால்கனிக்கான ஆக்சஸ், இதெல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ட்ரி ஆனதும் நீங்கள் பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான ஹால். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 11x10 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலுக்கு சிங்கிள் விண்டோவும் ஸ்டோரேஜுக்காக 2 லேயரில் ஒரு வால் செல்ஃபும் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலுக்கு அடுத்து ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி விட்டு அந்த பேசேஜில் நமக்கு இந்த வீட்டுக்கான 2 மாஸ்டர் பெட்ரூமுக்கான என்ட்ரன்ஸ் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டில் உள்ள 3 பெட்ரூம்ஸ்க்கான டோருமே நமக்கு வுட்டில் டிசைன் பண்ண டோர் தான் போட்டிருக்காங்க. ஸோ 10x16 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான
செகண்ட் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸும் ஸ்டோரேஜுக்காக டூ லேயர் ஒரு வால் செல்ஃபும் காங்கிரீட் போட்டு ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க. 8x4 அப்படிங்கிற சைஸில் இந்த பெட்ரூம்க்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த வீடு புக்கிங் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பாத்ரூம்க்கான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டில் உள்ள மூணு பெட்ரூம்ஸ்க்கும் உள்ள ஒன் சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு பிங்க் கலரில் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹால்லேயும் வந்துட்டு அதே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டுக்கான தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க, 12x16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக 3-door டைப்பில் ஒரு விண்டோவும் 2-door டைப்பில் ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜுக்காக காங்கிரீட் போட்டு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. வீட்டில் உள்ள மூணு பாத்ரூம்ஸ்க்கான டோருமே நமக்கு பிவிசியில் டிசைன் பண்ண வெயிட்லெஸ் டோர் தான் போட்டிருக்காங்க. 4x6 அப்படிங்கிற சைஸில் இந்த தேர்ட் பெட்ரூம்க்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து மூணு பாத்ரூம்ஸ்க்குமே ஒரே கலர் கான்செப்டில் வால் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் கோயம்புத்தூர் மாவட்டம் பட்டணம் அப்படிங்கிற ஏரியா தான். ஸோ பட்டணம் பற்றி உங்களுக்கே தெரியும், கோயம்புத்தூர் சிட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள ஏரியா தான் பட்டணம். நான் சொன்ன அந்த நேஷனல் ஹைவே பார்த்திங்கன்னா எல்என்டி பைபாஸ் தான். ஸோ எல்என்டி பைபாஸ்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்துட்டு அமைஞ்சிருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான ஓப்பன் டெரஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு இரும்பில் செஞ்ச டோர் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போது இந்த வீட்டுக்கான ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான ஓப்பன் டெரஸை வந்துட்டு ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து ஒரு இரும்பு படிக்கிட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுவழியே நம்ம இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேயும் வந்துட்டு நம்ம போய் பார்க்க போகிறோம் மேலே என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த இரும்பில் செஞ்ச படிக்கிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு சைடில் ஃபுல்லாக ஹேண்டில் வச்சு நல்லா செக்யூராக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப செங்குத்தாக இல்லை, நல்லா சாய்ச்சி தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பயப்படாமல் ஈஸியாக வந்துட்டு ஏறிடலாம் மேலே. நம்ம இப்போ வீட்டோட ஓப்பன் டெரஸை வந்துட்டு ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவும் நம்ம பார்க்கலாம். அந்தளவுக்கு இது வந்துட்டு நல்ல டாலஸ்டான பில்டிங்காக கொடுத்துருக்காங்க. டெரஸ்லேயும் நமக்கு துணி தவிர்க்கான கல் வச்சு கொடுத்துருக்காங்க. அதை ஒட்டி நமக்கு பைப் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க வாட்டருக்காக. டெரஸோட லெஃப்ட் கார்னரில் நல்ல தண்ணி அண்ட் சப்பு தண்ணி இது ரெண்டுக்குமான தனித்தனி வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் துணி காய போகிறதுக்காக டீ ஆங்கிள்ஸ் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. நல்லா சுற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடை சுற்றியுமே ஃபுல்லாக வீடுங்க தான். அண்ட் ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் அமைஞ்ச ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான 3BHK வீடு. பக்கத்தில் இருக்க பில்டிங்கை பாருங்கள். ஸோ ரெண்டு வீடுமே வந்துட்டு ஒரே கான்செப்டில் தான் கட்டியிருப்பாங்க. ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் தான் முன்னப்பினா இருக்கும், மற்றபடி எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல ரிவ்யூ பண்ண இந்த அழகான 3BHK கிழக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி இந்த வீடை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கே கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம். கண்டிப்பாக போட்டிருக்க ப்ரைஸில் இருந்து நெகோஷியபிள் தான். நீங்கள் இன்னும் நம்ம ட்ரீம் ஹோம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் அடுத்த ஒரு ஷோவில் அடுத்த ஒரு அழகான வீட்டோட உங்களை சந்திக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.